ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு பள்ளி முருகன் மேட்ரிக் மனிதனால் நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா செல்வி. இவங்களோட வயசு 33 ஆகுதுங்க. இவங்களோட ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து இனத்தை சார்ந்தவங்க, ஆனால் ஜாதி ஒரு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேங்க்கில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அளவுக்கு வசதியெலாம் இருக்குதுங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க. இவங்களுக்கு அப்பா வந்து சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. ஸோ அம்மாவோட வசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு திருமணம் ஆகி ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டதுனால கை குழந்தை ஒன்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அம்மா கூட தாங்க இவங்க வசிக்கிறாங்க. அதனால் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா தனக்கு வரக்கூடியவர் வந்து என்னையும் என்னோடய குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், எங்கள் அம்மாவும் என்னோடய தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மணமகனாக வேணும். ஓரளவு படிச்சிருந்து ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட போதும், வசதியெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா அனுஷ்கா. அவங்களோட வயசு 30 ஆகுதுங்க. எங்களோட ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 25,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு இருக்குங்க, ஒரு 50 நிலம் இருக்குங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்கிறதுனால சரி இவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் சிறப்புன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விழுப்புரத்தில் வசிக்கிறதுனால விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மணமகனாக தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு டிகிரி முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மனதிற்கு பிடித்த கணவரமே நம்மளோட மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பூங்கொடி. வயது 33, ராசி கடகம், ஜாதி இந்து தேவர், படிப்பு டிகிரி முடிச்சிருக்காங்க. வேலை நிலை ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல ஒரு சேலரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம். முகவரி கடலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலை இவங்களுக்கு சொந்தமாக 2 இருக்குங்க, ஒரு ஓட்டு வீடு ஒரு மாடி வீடு. உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு திருமணம் முடிந்து விவாகரத்தும் ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கருத்து வேறுபாடுனால அம்மா வீட்டுக்கு வந்தவங்க இப்போ விவாகரத்து பண்ணிட்டதாகவும், ஸோ தனக்கு ஓரளவு இவங்க படித்ததுனால நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1/2 நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னுடைய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு குணமான மணமாகனாக வேணும். ஓரளவு படிச்சிருக்கணும், நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும். கம்மி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் நிரந்தரமாக வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய பொண்ணுக்கு ஒரு 10 நகையும் ஒரு வண்டியும் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. கண்கலங்காமல் என்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும்னு எங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும்.